ஹாய் எல்லாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இது ஸ்ரீஜித் ஸ்கெச். நான் அவங்க ஸ்ரீஜித். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டகாஷி நிஞ்சா வாரியர் கேம் பிளே சீரிஸோட பார்ட் ஃபைவ்ல இருக்கும். ஸோ இது வரைக்கும் வெற்றிகரமாக 4 பார்ட்டை போட்டு சாதனை புரிந்துள்ளோம் நாம. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போன பார்ட்டு நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ போன பார்ட்டு வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வில்லனை வில்லியை நம்ம கில் பண்ணியிருப்போம், டிஃபீட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து எல்லா ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டு வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் புது பார்ட்டுக்கு நான் உங்கள் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட்டில் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு பாருங்கள். ஏன்னா இது ஒரு கேம் பிளே, அதாவது ஒரு ஸ்டோரி கேம் பிளே. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு இதோட கதை புரியும். ஸோ அதனால் தான் நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம வந்து கர்ஸ்டு பாண்ட்லேருந்து இப்போ நம்ம ஏதோ டெகோகான் எங்கேயோ போகிறோம்னு நினைக்கிறோம். நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹிட்டன் டோங்கஸ் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அதாவது இது 3rd இடமோ 4th இடமோ நினைக்கிறேன் இந்த மேப்பில். ஸோ இதில் நம்ம ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கிங் டோஜோலேருந்து டோச்சி லீப் வந்து டோச்சி லீப்லேருந்து வேலி போய் அதுக்கப்புறம் கர்ஸ்டு பாயிண்ட்டுக்கு வந்து அந்த லேடி ஆஃப் சி குவீன் ஆஃப் பாண்டை அழிச்சிட்டு நம்ம இப்போ வந்து ஹிட்டன் டோங்கர்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை முடிச்சுட்டு கேஸ்டல் டவர் போகணும். ஸோ அங்கேருந்து ஸ்வாப் டவர் போயிட்டு கடைசியாக டோச்சி பீக் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த கேம் எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்டஸ்ட் டோஜோவில் முடியுது. ஸோ இது பார்த்திங்கன்னா டோரா போல மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோம், அந்த மலையை போகிறோம், அந்த குள்ளநேரி உங்களுக்கு தெரியுதா? டீரி குள்ளநேரி இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது? ஹிட்டன் டோங்கர்ஸ். ஸோ இதுதான் இந்த ஹிட்டன் டோங்கர்ஸ். ஓ, ஜம்ப் பண்ணால் தான் அடிக்க முடியுமா? ஒன்று காலி இதெல்லாம் உடச்ச ஏதாவது தருவானுங்க. இப்போ எதுவுமே தரமாட்டேங்கிறானுங்க. அப்பாடி சொன்னோன்னே இப்போ தான் புத்தி வந்துச்சு. ப்ரோ பிளேயர் வந்துட்டார், ஏதாவது கொடுத்தாக்கணும் இல்லைனா அவர் கேம் விட்டு போயிடுவாருன்னு நினச்சிருப்பாங்க போல். என்ன ஏதோ காண்டா முருகை வாஞ்செடுக்கிற மாதிரி கேட்குது. ஸோ இதே மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதை அந்த காற்றுல பறந்துச்சுல. ஸோ அதே மாதிரி நிறைய இருக்குது. அவ்வளோதான் காலி. என்னடா இது சத்தம்? எத்தனை பேர்த்த தான் நான் அடிப்பேன்? அவன் என் மேலே ஒன்று இருக்கா? என்ன கொடூரமான சத்தத்தை கிட்டது. ஸோ இந்த பார் ஏறினா தான் நம்மளால் அடிக்க முடியும். அவ்வளோதான் காலி. வீர பாக்ஸ், இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ கீழெலாம் ஏன் கொடுக்கலன்னு தெரில இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலு. ஸோ இந்த போட்டியில் என்ன இருக்கு? அப்பாடி ஸ்வாடு பவர் தந்துருக்காங்க. டேய், என்னடா எலும்பு கூட மண்டலாக இருக்கு. ரொம்ப தப்பு, எல்லாம் கூட்டு செஞ்சுட்டு அடிக்கக்கூடாது. செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க. அப்போ இவங்களோட இது எப்படி இருப்பாங்க? ஸோ அதாவது கிங்கு கொஞ்சம் ஸ்வாட் பவர் இருக்க வரைக்கும் தான் என்னால் ஃபுல்லாக சண்டை போட முடியும். ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்டிகேட்லாம் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன தான் அடித்தாலும் நமக்கு அடி படாது. ஸோ இவனுங்களே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது, ஸோ அப்போ இவங்களோட ஹெட் எவ்வளோ கஷ்டமாக இருப்பாங்க. ஸோ எப்படியே 1 மினிட்குள்ளே அடித்து ஆகணும். ஸோ என்ன காலி, சீக்கிரம் சீக்கிரம் ரீசார்ஜ் ஆகு, ரீசார்ஜ் ஆகு. இன்னொன்று காலி, அடி போடு. என்ன தைரியம் உனக்கு, என்னையும் அடிக்கிற? என்ன இது மின்னுது?
சீக்ரெட் ரூம் கீ ஃபவுண்டு. ஸோ ஏதோ ரூம் போகிற சீக்ரெட் கீ கண்டுபிடிச்சோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம அடுத்தது போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இனிமேல் அழிக்கலாம். யூ நீட் ஃபைண்ட் அண்ட் ஆக்டிவேட் எலிவேட்டர். ஸோ இதுக்கு ஏதோ நம்ம கண்டுபிடிக்கணும். எங்கடா வச்சுருக்கீங்க? ஹெல்த் வேற இல்லை, ரொம்ப கஷ்டம். இப்படியே போனோம். வார ஒருத்தர் நின்று குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கானே. நம்மளை எப்போ போட போகிறானோ. ஆனால் நம்ம இந்த பாக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸை நம்ம பார்க்கலாம் என்ன இருக்குதுன்ட்டு. ஸோ கோல்டு தான் இருக்குது. அவனுக்கு சொன்ன மாதிரி எந்த இதுவும் கொடுக்கல. ஒருத்தன் நிற்கிறானே அங்கே. ஒன்று ஒரு இது நிற்கிது, ஒன்று காற்றுல பறக்குது. ஸோ இது என்ன? ஸோ எல்லாத்துக்குமே ஏதோ ஒன்று வேணுங்கிறாங்க. அது எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த பக்கம் நம்ம இன்னும் போகலையா? ஸோ எப்படிதான் அவனை தாண்டி தான் போகணும் போல். நல்லா வச்சிங்கடா ஆப்பு. ஸோ நம்ம குடுகுடுன்னு ஓடி போயிட வேண்டியதான். ஏய் ஏண்டா சண்டை போடுற? இப்போ தான் நான் இவ்வளோ சீக்கிரம் செத்துருச்சு. அட இதுக்கான இவ்வளோ நேரம் பயந்தோம். என்ன அடிக்கிறியா? என்ன எல்லாம் பிளான் பண்ணி வச்சடிக்கீங்களா? என்ன எல்லாம் நேருக்கு நேரம் நிற்குது. சாமடையும் செத்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புத்தா சாலை இப்போ கன்ஃபார்மாக வேணும். அங்கே ஒரு கீ கிடச்சதுல காய். ஸோ அந்த கீ இப்போ நம்ம ஓபன் பண்ணியாச்சு. இங்கே ஏதோ மின்னுது. ஸோ லிஃப்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்ம போய் இனி அதை எடுத்துட வேண்டிதான். ஸோ வந்ததுக்கு கொஞ்சம் கோல்டு தந்துருக்காங்க. ஸோ வந்ததுக்கு அதாவது மிச்சமே. இது தொடங்கடா அது. ஸோ அவ்வளோ எனிமிஸ் இல்லையா? சரி போவோம். ஸோ லெஃப்டில் லிஃப்ட்டு போகலாமா ரைட்டில் லிஃப்ட்டு போகலாமா சீக்கிரம் சொல்லுங்கள். ஸோ அந்த லிஃப்ட்லேயே நம்ம போகலாம். ஸோ அந்த பக்கம் ஸோ எல்லா லிஃப்ட்டும் ஒரே பக்கம் போகுதான்னு தெரியல. ஸோ அந்த பக்கம் போயிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் நம்ம இதில் போகலாம். இது மேலே போகுது. ஏய் வேற லெவலில் இருக்கியா? அதா பாவி என்ன போயிட்டே இருக்குது. நீ இறக்கி விடுங்களா என்ன? ஐயோ என் கடவுள் புத்தா, என்னை காப்பாற்றிட்ட, என்னை காப்பாற்றிட்ட, எனக்கு எப்படியோ உயிரை கொடுத்துரு. லெவல் சிக்ஸுக்கு அப்கிரேட் ஆகிடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு லைஃப் வந்துடும். கண்ணில் படுற எல்லா டப்பாவையும் அடித்து உடைக்கலாம். ஸோ அப்போ தான் ஏதோ அஞ்சா பத்தா போட்டு தருவானுங்க. இதை வச்சு தான் நம்மளால் அதை ஏதோ ஒன்று வாங்க முடியும் ஸ்டோரில். ஸோ நம்மளை நம்மளே அப்கிரேட் பண்ணுறதுக்கு இதோ ஒரு வழி தான். இவ்வளோ அமைதியாக இருக்குதே, மயான சப்தமாக இருக்குதே. எங்கேயோ ஒரு இடத்த ட்விஸ்ட் வச்சுருப்பானுங்க. சரி பார்த்துக்கலாம். ட்விஸ்ட்டாக நம்மளுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி டைலாக் மொக்கையாக இருக்கும். இன்னும் மின்னது கோல்டா. ஏய் ஏன்டா இவ்வளோ கம்மியாக தரீங்க? சரி இது வாங்கலாமா? முடியாது. லெவல் 9 12 15 வாய்ப்பு இல்லை ராஜா. கத்தி வாங்கலாமா? காசு இல்லை. அடுத்து ட்ரெஸ்ஸு, ட்ரெஸ் வாங்குறதுக்கும் ட்ரெஸ் வாங்குற காசு இருக்குது. சரி அதை வச்சு என்ன பண்ணுறது? பவர் வாங்கவும் காசு இல்லை. ஸோ எதுக்குமே காசு இல்லாமல் நான் ஒரு பிச்சைக்காரன் ரேஞ்சில் நம்ம இப்போ இருக்கிறோம். ஸோ எவனா கண்ணில் கட்டுறவனா போட்டு தள்ளினா தான் நம்மளுக்கு எதாவது கொடுப்பானுங்க.
நம்ம போகலாம். ஸோ ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கேமில் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த ஸ்வாடு மட்டும் தான். ஸோ இந்த ஸ்வாட் நம்ம எந்த பார்ட்டில் வாங்கினாலும் யாராவது கரெக்டாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு என்னங்கிறத நம்ம என்ன ப்ரைஸுங்கிறத அடுத்த பார்ட்டில் சொல்கிறோம். ஸோ இந்த இதில் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்து கொல்ல பார்க்குறாங்களா அப்படின்னா பாய்சன் கொடுத்து இதை போட சொல்லியிருக்காங்க. டெங்கப்பா ஓனாய் அப்படியே வளம்பரத்தில் போடும்போதே தெரியுண்டா நீ வருவானே. பார்த்தீங்கன்னா டிகான் பீஸ்ட், அதாவது இந்த ஹிட்டன் டகானோட ஹெட் மாதிரி. இப்போ நம்ம எப்படி கோஸ்ட் பாயிண்டில் வந்து குயின் ஆஃப் பவுண்டர்ஸில், ஸோ அதே மாதிரி இந்த இடத்தோட ஒரு ஹெட்டு. ஸோ எப்படியும் நம்ம போடணும். ஸோ என்ன இடத்த லைஃப் குறைய மாட்டேங்குது. அப்படி போடு போடு, ஒன்னால் முடியும், ஒன்னால் முடியும், மூணாள் முடியும் தோலா. ஆனால் சைத்தானே, நான் எவ்வளோ நேரம் அடித்தேன், நியாயமாடா இதெல்லாம் உங்களுக்கு. என்னதான் நான் ரிவைவ் ஆகி வருவேன்டா, எரிக்க எரிக்க ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி பறந்து வருவேன்டா. ஸோ எப்படியா இவனா நம்ம போட்டி ஆகணும். ஸோ என்ன நடந்தாலும் சரி, ஸோ நம்ம லைஃப் ஃபுல்லாக இருக்கும்போது அடிக்கிறது வேறு காய். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பாரும் ஏற முடியும், அது ஏறினா தான் சண்டையை போட முடியும். பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் கம்மியாக வச்சுட்டு அடிக்கிறது தான் ஒரு பெரிய ரிஸ்க்கு. ஆனால் நம்ம கஷ்டப்பட்ட லைஃப் வரப்போ டப்பு நடிச்சு போட்டு போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா அடிக்கிறான், நாம் அடித்தா அவனுக்கு குறைய முடியும், அவன் அடுத்து நம்மளுக்கு சீக்கிரம் செத்தே போயிடும். இந்த ஹைலைட்டே அதை செத்தே போயிடுறோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு செகண்ட் கேப்பு நம்ம அடிக்கும் போது திருப்பி அட்டாக் பண்ண மாட்டேங்குது. ஸோ இதுதான் ஒரு ப்ளஸ் ஏஜ் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா அதை அடிக்கிறவங்க நம்ம அடுத்துனா அடிக்க மாட்டேங்குது. ஸோ இது அந்த டைம் பார்த்து நீங்கள் அடிக்கணும். ஸோ நீங்கள் இந்த கேம் விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா லைக் வாங்க, என்னெல்லாம் இசைக்க வேண்டியதாக இருக்குது தெரியாது. லைக் பண்ணுங்கப்பா, நான் இதில் பேசுகிறேன், நான் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள். ஸோ போன பாட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு வில்லனை போடுறதுலாம் முடிஞ்சு. ஸோ இந்த பாட்டு அப்படி இருக்குமா தரலையே. ஸோ வில்லனை இதை போட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறது, அடுத்த மோர் போகுமா இல்லையானே. ஸோ கீழே ஒரு, ஸோ அவ்வளோதான் நம்ம போட்டுட்டோம். டாலிஸ்மேன் ப்ரோக்கன். ஸோ நேற்று நம்ம அந்த குயின் ஆஃப் பாண்டை போடும்போது இப்படி தான் வந்துச்சு. ஸோ வெற்றிகரமாக ஒரு பீஸ்ட் நம்ம போட்டாச்சு. ஸோ இது ரெண்டாவது. ஸோ அந்த கிங் டோஜோனை நோக்கி நான் வந்துகிட்டே இருக்கேன். ஸோ சாவு என் கையில் தான்டா, என்னையும் குழப்பான பார்க்குற. ஆக்சுவலி அவன் டிஃபீட் பண்ணிட்டான். ஸோ நம்ம பார்க்கலாம். நான் இந்த சைடு இந்த வழியாக தான் நான் வந்தோம். சரி பார்க்கலாம் என்ன இருக்குது. ஆமாம் இந்த வழியாக தான் வந்தோம். அதான் இந்த பாக்ஸ்லேருந்து தான் அந்த பாய்சன் எடுத்துகிட்டு போனோம். எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நாய்க்கு விஷத்தை வச்சு நம்ம கொண்டாச்சு. கேட்டு போட்டு போட்டு நம்மளுக்கு இந்த கீ இருக்கனால எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய்க்கலாம். இது ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ மேலே பார்த்திங்கன்னா நமக்காக கொஞ்சம் வெயிட்டிங்லேயே இருக்குது. வந்தோன்னே அப்படியே வாயில் போட்டு சாப்பிடலான்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம விட்டுருவோமா, அதை நம்ம போட்டு தரணும். ஓடுவோம் ஓடுவோம், மேலே குதிச்சு குதிச்சு ஓடுவோம். ஸோ வேறு ஏதாவது கேம் பிளே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேம் இதே மாதிரி ஒரு கேம் வச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸ் முடிஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம செகண்ட் அந்த சீரீஸை போடுவோம். ஓகே மேலே இன்னொன்று வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இப்படி குதிச்சு குதிச்சு தான் போன வேறு வழியே கிடையாது. அது பின்னாடி போயிட்டோன்னா அதை அடிக்கிறது கொஞ்சம் ஈஸி காய்ச்சி, ஏன்னா அது முன்னாடி பார்த்து துப்புது. பின்னாடி போய் அடித்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பின்னாடி போய் அடித்து பார்க்கலாம். அவ்வளோதான், பின்னாடி பார்த்து அடிச்சோமா அது நம்ம அதால் நம்ம அட்டாக் பண்ண முடியாது. ஏய் நீ வீரண்டா, முன்னாடி தான்டா சண்டை போடணும் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் விளாடி பாருங்கள் தெரியும், ஏன்னா லெவல் போக போக கஷ்டமாயிட்டே இருக்குது. ஸோ இதோட பார்ட் ஃபைவ் முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்களை பார்ட் சிக்ஸில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு கைஸ், பாய்.